ஜெய் ஜெனேந்திரா. வணக்கம் நற்காட்சியாளர் நண்பர்களே, ஸ்ரீபால மகாசரிதம் தொடர் 16. அந்தர தீபத்து சோரர்கள் ஸ்ரீபாலனுக்கு எங்களோடு நீங்கள் வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார்கள். ஸ்ரீபாலன் அவர்களோடு செல்லலாமா என்று ஒரு நிமிட துளி சிந்திக்கிறான். அப்போது அவனுக்கு மனதிலே பட்டது, அங்கே செல்வதாக இருந்தால் கூட நாம் தவள சிரேஷ்டியினிடத்திலே அனுமதி பெற்று செல்வதுதான் நல்லது அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். அப்ப தவள சிரேஷ்டி அங்க வந்து நிக்கிறாரு. உடனே அவரை ரகசியமா கஞ்சாடை செய்து ஒரு பக்கமா வர்றாரு, வர சொல்றாரு. அப்ப தவள சிரேஷ்டியும் வர்றான் அந்த வணிகர். அப்போ தவள சிரேஷ்டி கிட்ட ஸ்ரீபாலன் சொல்கிறான், அப்போ சோழர்கள் எவ்வளோ அன்பாக என்னை கூப்பிடுறாங்க, எங்கள் தேசத்துக்கே வந்துருங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க அவ்வளோ அதாவது பகைமை மறந்து என்னை அழைக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை இல்லை ஸ்ரீபாலா, அவர்கள் சோழர்கள், அவர்கள் நயவஞ்சகக்காரர்கள், அவர்களை நம்பி நீ போனா உனக்கு நிறைய கேடுகள் வந்துவிடும். அவர்கள் கொள்ளைக்கார தொழில், திருட்டு தொழில் அவர்கள் செய்பவர்கள், எதற்குமே அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். உனக்கு நிறைய கேடுகள் வந்துவிடும், உன் உயிரையே பறித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஆட்கள் அவர்கள், அவர்களை நம்பி நீ அங்கே போகாதே, போக வேண்டாம் அப்படின்னு தவள சிரேஷ்டி சொல்லிய காரணத்தினாலே மீண்டும் அந்த நட்புணர்வோடு தங்களை அழைத்து அந்த சோரகத்திலே சென்று, இப்போ எனக்கு வந்து நான் இந்த 500 கப்பல்களோடு வந்திருக்கிறேன், இவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நான் வந்திருக்கிறேன். நான் எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது, நான் அவற்றை தொடர்ந்து பார்க்க வேண்டும், அதனால் நான் இப்போது வரவில்லை, நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொல்லி அவர்களை எல்லாம் விடுவித்து அனுப்புகின்ற நேரத்திலே அந்த சோரர்களுடைய தலைவன் பாப்பான் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த பாப்பான் ஸ்ரீபாலனுக்கு என்னுடைய செய்கையின் மீது மனம் மகிழ்ந்து 7 கப்பல்களை பரிசிலாக கொடுத்தான், வெகுமதியாக கொடுத்து விட்டான். இந்த 7 கப்பலை ஸ்ரீபாலுக்கு கொடுப்பா அப்படின்னு உத்தரவு போட்டு அந்த சோழ நாட்டு ராஜா பாப்பான் 7 கப்பல்களையும் விலை உயர்ந்த பொருள்களையும் திரவியங்களையும் ஸ்ரீபாலனுக்கு காணிக்கையாக கொடுத்து மகிழ்ச்சியோடு விடைபெற்று கொண்டு சென்றார்கள். அதற்கு பிறகு 500 கப்பல்களும் 7 கப்பல்களும் சேர்ந்து மொத்தம் 507 கப்பல்கள் கடலிலே பயணிக்கின்றன. தொடர்ந்து அப்படி தொடர்ந்து பயணித்து சென்று கொண்டே இருக்கும்போது அடுத்ததாக அவர்கள் சென்று சேர்ந்த நகரம் ரத்னத்வீபம் என்று சொல்லப்படுகிற ஒரு நகருக்கு வந்து அடைந்தார்கள். ரத்னத்வீபம், ஜம்புத்வீபம், ரெண்டரை தீபம், தாதகை சண்ட தீபம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையோ, கேள்விப்பட்டிருக்கு நம்ம ஆகமங்களிலே. அதே மாதிரி அந்த அந்தர தீபம்னு இப்போ சொன்னேன், அதுக்கடுத்துதான் இவங்க கடல் கடந்து சென்று கொண்டிருக்கிற இடம் ரத்னத்வீபம் என்று சொல்லப்படுகிற ஒரு தீவு அல்லது நகரம். அந்த நகரத்தை சென்று எல்லோரும் அடைந்தார்கள். அந்த நகரத்தினுடைய துறைமுகத்திலே கப்பல்களை எல்லாம் நிறுத்திவிட்டு அவர்கள் ஓய்வெடுக்கும் நிமித்தமாக அங்கே தங்குகிறார்கள். அப்போ காலையில் மறுநாள் காலையில் ஸ்ரீபாலன் நகருக்குள்ளே செல்லுகிறான். நகருக்குள்ளே செல்கிற போது இந்த நகரத்தினுடைய மையப்பகுதியில் திரைலோக்கியநாதர் ஜினாலயம் ஒன்று பூட்டப்பட்டு கிடந்தது, பூட்டிய நிலையிலேயே கிடந்தது. அது எவ்வளோ அது என்ன பண்ணுறான், ஜினாலயத்துக்கு தரிசனம் செய்யலாமே என்று சொல்லி அந்த ஜினாலயத்தை நெருங்கிய போது அந்த ஆலயத்துக்கு முன்னாலே
ரெண்டு துவாரபாலகர்கள். துவாரபாலகர்கள்னா காவல் தெய்வங்கள்னு வச்சுக்கோங்களேன், செக்யூரிட்டி ரெண்டு பேர் அங்க நின்றுட்டு இருக்கிறான். அவன் ரெண்டு பேர்கிட்ட கேக்குறான், இந்த கோவில் தரிசனம் செய்யறதற்கு திறந்தால் நல்லாக இருக்குமே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த துவாரபாலகர்கள் சொல்கிறார்கள், ஆண்டாண்டு காலமாக இந்த கோவில் பூட்டி கிடக்கிறது, ஆயிரம் ஆயிரம் வித்யாதரர்கள் வந்து கதவை திறந்து பார்த்து விட்டார்கள், அவர்களாலேயே ஒன்றும் திறக்க முடியல இந்த கதவை. நீ எங்கிருந்தா வந்துட்டு புதுசாக இப்போ தான் என்னவோ கதவை துறங்க நான் திறக்கிறேன் அப்படி இப்படி சொல்லிட்டு கிடக்குற, வேலையை பார்த்துட்டு போப்பா வந்த வழியே இப்போ வேலைக்கு ஆகாத சமாச்சாரம் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தனை போக்கிலே அவன் இடத்துல பதில் சொல்கிறார்கள். ஸ்ரீபாலனுக்கு கொஞ்சம் இப்படி சொல்றாங்க, கோவில் மூடி கிடக்கிறது, இது திறந்து விட தரிசனம் பண்றேன்னு சொன்னாக்கா அதை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் வந்து இந்த மாதிரி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு இவன் நேராக போறான் அந்த கோவில் கதவு கிட்ட. ராட்சத கதவுகள், அந்த திரிலோக்கியநாதருடைய ஜினாலயத்தினுடைய கதவுகள் மிக பலம் வாய்ந்த ராட்சத கதவுகள். அதை வந்து ரத்னதீபம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நகரத்திலே ஆட்சி புரிந்து வருகின்ற மன்னன் பூட்டி வைத்திருக்கிறான். ஏன் பூட்டி வச்சிருக்கான்னு சொன்னா, இந்த கதவு யாரால் திறக்கப்படுகிறதோ அந்த சந்தர்ப்பத்திலே அந்த கதவை யார் திறக்கிறார்களோ அப்போ ஒரு கிளைமேக்ஸ் அது வருது. அந்த விஷயத்த அவன் அப்ப சொல்றான். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு வந்து ரத்னதீபத்தை ஆண்டு கொண்டிருக்கிற மன்னனுக்கு சித்திரன் விசித்திரன், சித்திரன் விசித்திரன் என்று ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு ரத்ன மஞ்சுஷை, ரத்ன மஞ்சுஷை என்று சொல்லி ஒரு புதல்வி இருக்கிறாள். அப்ப இந்த ரத்ன மஞ்சுஷை பருவம் வந்த பேரழகு மிக்க நங்கை. பருவம் வந்த அந்த நங்கைக்கு எப்போது திருமணம் ஆகும் என்று ஒரு முனிபங்கவரிடத்திலே அந்த ரத்னதீபத்தினுடைய மன்னன் கேட்கிறான். அப்படி கேட்டபோது அந்த மன்னர் சொல்றார், அந்த நிமித்திகன், அந்த ஜோசிகார், அந்த மன்னிக்க வேண்டும், அந்த முனிபுங்கவர் சொல்றார், எவன் ஒருவன் இந்த திரைலோகியநாதனுடைய ஜினாலயத்தினுடைய கதவை வந்து திறக்கிறானோ அவன் தான் உன்னுடைய பெண்ணுக்கு மணாளனாக நீ ஆக்கிக்கொள், அவனே உன்னுடைய பெண்ணுக்கு மணாளன் என்று அந்த முனிபுங்கவர் சொல்லியிருக்கிறார். அதனால அந்த கதவை இழுத்து மூணுது மூணுபடியே இருக்கு. அது எவ்வளோ பேர் வர்றாங்க போகிறாங்க திறக்கிறாங்க முடியல, அந்த அந்த கதவு அப்படியே இருக்கிறது. இப்போ இவன் வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே, துவாரபாலகர்கள் இப்படி சொன்ன உடனே ஸ்ரீபாலன் சகல தியான முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு திரைலோகிநாதரை மனதுக்குள்ளே நினைத்து தியானம் தியானித்து சித்தாய நமஹா சித்தாய நமஹா சித்தாய நமஹா என்று சொல்லி அந்த கதவின் மேலே தன்னுடைய கரங்களை மட்டும் தான் வைத்தான், கதவு தானாக திறந்து கொண்டது என்று இந்த கதையிலே குறிப்புகளிலே இருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. ஜினாலய கதவுகள் திறந்து கொண்டன. அதற்கு பிறகு ஜினாலயத்திற்கு உள்ளே சென்று ஸ்ரீபாலன் அந்த திரைலோக்கியநாதருக்கு இந்த சித்த பரமேஸ்வரிகளுக்கு சகலவித பூஜைகளையும் புனஸ்காரங்களையும் செய்து வணங்கிவிட்டு வெளியே வருகிறான். அவ்வாறு வருவதற்கு முன்னாலேயே அந்த ரத்னதீபத்தினுடைய மன்னருக்கு துவாரபாலகர்கள் போய் விஷயத்தை சொல்லிவிட்டார்கள். யாரோ ஒருவர் வந்தார், இப்படி நாங்கள் பதில் சொன்னோம், எங்களுடைய வார்த்தை மீறி கதவிலே கை வைத்தார், கதவு திறந்து கொண்டது, அவர் உள்ளே பூஜை செய்து கொண்டிருக்கிறார்னு சொன்னவுடனே அந்த ரத்ன தீபத்தினுடைய மன்னன் விறுவிறுன்னு வேகமாக வந்து இவனை தேடி வந்தான். பூஜையை முடித்து விட்டு வெளியே வருகிற போது ரத்னதீப மன்னன் உள்ளே செல்கிறான். இருவரும் சந்திக்கிறார்கள். கட்டித்தழுவி அரவணைத்துக் கொண்டு ஸ்ரீபாலனிடம் அந்த மன்னன் சொல்கிறான், இதுதான் இந்த தலத்தினுடைய வரலாறு. திரைலோக்கியநாதர் ஜினாலயத்தின் கதவை யார் திறக்கிறார்களோ அவர்கள்தான் என்னுடைய பருவ நங்கைக்கு
மணாளன் என்று சொன்ன காரணத்தினாலே அன்று சாத்தப்பட்ட கதவு இன்றைக்கு உம்மால் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதனாலே நீரே எம்முடைய புதல்விக்கு தகுந்த மணாளனாக ஏற்றுக்கொண்டு நீரே வர வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுக்கிறான். அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதை நாளை தொடர்கிறேன். நற்காட்சியாளர் நண்பர்களே, நன்றி, வணக்கம், ஜெய் ஜினேந்திரா.